ஈச்சனாரி பகுதியில் நடைபெறும் விழாவில் தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். தன்மானமும் இனமானமும் இல்லாத கூட்டம் திமுகவை விமர்சிப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சாடல். தன்மானம் பற்றி அறியாதவர்களின் விமர்சனங்களுக்கு பதிலளிக்கப் போவதில்லை என திட்டவட்டம். பாஜக மீது அடுத்த குண்டை தூக்கி போட்ட டெல்லி ஆம் ஆத்மி எம்எல்ஏக்கள் தங்களுக்கு தலா 20 கோடி ரூபாய் தருவதாக கூறி பேரம் பேசுவதாக கூட்டாக புகார். மகாராஷ்டிரா சட்டப்பேரவை வளாகத்தில் எம்எல்ஏக்கள் இடையே கை கலப்பு. ஏக்நாத் ஷிண்டே அணியினரும் மகா விகாஸ் அகாதி கூட்டணி எம்எல்ஏக்களும் மோதிக்கொண்டதால் பதற்றம். அரசு போக்குவரத்து கழக ஊழியர்களுக்கான 14வது ஊதிய பேச்சுவார்த்தையில் உடன்பாடு. 5% ஊதிய உயர்வு என முடிவு செய்யப்பட்டு ஒப்பந்தம் கையெழுத்து. நாளை நடைபெறுவதாக இருந்த பொறியியல் படிப்புகளுக்கான பொதுப்பிரிவு கலந்தாய்வு ஒத்திவைப்பு. நீட் தேர்வு முடிவுகள் வெளியான பின்னர் தேதி அறிவிக்கப்படும் என உயர்கல்வி அமைச்சர் பொன்முடி அறிவிப்பு. தாக்குதல் வரம்பு நீட்டிக்கப்பட்ட பினாக்கா ஏவுகணை சோதனை வெற்றி. பொக்ரான் தளத்தில் வைத்து பரிசோதித்தது பாதுகாப்பு மேம்பாடு மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம். அரும்பாக்கம் ஃபெட் வங்கி கொள்ளை தொடர்பான புதிய சிசிடிவி காட்சி வெளியானது. நகை உருக்கும் எந்திரத்துடன் பல்லாவரத்தில் உள்ள லாட்ஜுக்கு கொள்ளையர்கள் வரும் காட்சி. ரயில்வே வேலைவாய்ப்பு முறைகேடு வழக்கு தொடர்பாக பீகாரில் ராஷ்டிரிய ஜனதா தள நிர்வாகிகளின் வீடுகளில் சிபிஐ ரெய்டு. நிதிஷ்குமார் தலைமையிலான புதிய அரசு மீது இன்று நம்பிக்கை வாக்கெடுப்பு நடைபெறவுள்ள நிலையில் சோதனை. சேலம் ஆத்தூரில் ஆம்னி பேருந்து மீது கார் மோதி 6 பேர் பலியான சம்பவம். ஆம்னி பேருந்தின் ஓட்டுநர் முத்துசாமி என்பவரை கைது செய்து போலீஸ் விசாரணை. சென்னையில் நடைபெற்ற குத்துச்சண்டை போட்டியில் அருணாச்சல பிரதேச வீரர் மரணம். தலையில் அடிபட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி பலி. ஹரியானா பாஜக பெண் பிரமுகரும் டிக்டாக் பிரபலமுமான சுனாலி போகத் மரணத்தில் சந்தேகம். சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என உறவினர்கள் வலியுறுத்தல். இஸ்லாமியர்களின் சட்டப்படி பெற்றோரின் ஒப்புதல் இன்றி ஒரு பெண் திருமணம் செய்து கொள்ள முடியும். காதல் திருமணம் செய்து கொண்ட ஜோடி பாதுகாப்பு கேட்டு தாக்கல் செய்த மனு மீது டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவு.
கள்ளக்குறிச்சி அருகே கர்ப்பிணி பெண் தூக்கிட்டு தற்கொலை திருமணமான நான்கே மாதத்தில் விபரீத முடிவு சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் சட்டவிரோதமாக மரத்தை வெட்டி கடத்தி வந்த லாரியை பறிமுதல் செய்த வனத்துறை அதிகாரிகள் லஞ்சம் பெற்றுக்கொண்டு முன்பு உடந்தையாக இருந்த அதிகாரிகள் நியூஸ் தமிழ் செய்தி எதிரொலியால் கடமையை செய்தனர் ஸ்ரீமதி மரண வழக்கில் சக்தி மெட்ரிக் பள்ளி நிர்வாகிகள் கைது செய்யப்பட்டது ஏன் என சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி நாளை மறுதினம் காரணத்தை தெரிவிக்காவிட்டால் விசாரணை அதிகாரிகள் ஆஜராக உத்தரவிட நேரிடும் என்றும் எச்சரிக்கை திருவள்ளூர் மாவட்டம் திருநின்றவூரில் உள்ள எம்ஜிஆர் கோவில் குடமுழுக்கு விழா சைதை துரைசாமி ஏசி சண்முகம் ஐசரி கணேஷ் உள்ளிட்டோர் பங்கேற்பு கனியாமூர் கலவர வழக்கில் கைது செய்யப்பட்ட அப்பாவிகளுக்கு இழப்பீடு கோரி மனு தள்ளுபடி ஆட்கொணர்வு மனு விசாரணைக்கு உகந்தது அல்ல என கூறி தள்ளுபடி செய்தது உயர்நீதிமன்றம் பொங்கல் வேட்டி சேலை திட்டத்திற்கு பருத்தி நூல் வாங்க டெண்டர் அறிவிப்பு 60 நாட்களில் 1683 மெட்ரிக் டன் பருத்தி நூல் வழங்க வேண்டும் என நிபந்தனை வாகன தகுதி சான்று உள்ளிட்ட போக்குவரத்து சேவைகளுக்கான கட்டணத்தை உயர்த்த திட்டமா எரிகிற நெருப்பில் எண்ணெய் ஊற்றுவது போல் உள்ளதாக தமிழக அரசுக்கு ஓபிஎஸ் கண்டனம் காலணி மற்றும் தோல் பொருட்கள் ஆலைகளை நடத்தி வரும் கேஹெச் மற்றும் ஃபரிதா நிறுவனங்களில் தொடரும் ரெய்டு ஏற்றுமதி மூலம் கிடைத்த வருவாயை குறைத்து காட்டியதாக எழுந்த புகாரில் இரண்டாவது நாளாக வருமான வரி சோதனை நீடிக்கிறது இரவில் தாம்பரம் நோக்கி சென்ற மின்சார ரயிலில் பெண் காவலருக்கு கத்தி குத்து பெண்களுக்கான பெட்டியில் இருந்தவனை இறங்கச் சொல்லியதால் கத்தியால் குத்திவிட்டு ஓட்டம் சிவகங்கை அருகே கோவில் திருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற மாட்டுவண்டி பந்தயம் முதல் ஆளாக எல்லைக்கோட்டை கடந்தவருக்கு 1,00,000 ரூபாய் ரொக்க பரிசு திருவாரூரில் கனமழை காரணமாக அரசின் தொகுப்பு வீட்டின் மேற்கூரை இடிந்து விழுந்து முதியவர் உயிரிழப்பு வடவேர் என்ற கிராமத்தில் வீட்டின் சுவர் இடிந்து விழுந்ததில் மூதாட்டி பலியான சோகம் சாலை ஓரக்கடையில் சிப்ஸ் சாப்பிட்டு லிம்கா குளிர்பானம் கொடுத்த சிறுவனுக்கு தொடர் வாந்தி மயக்கம் சென்னை நோக்கி தாயுடன் பேருந்தில் வந்து கொண்டிருந்த போது பாதி வழியில் உயிரிழந்த சோகம் அனைவரும் ஒன்று சேர வேண்டும் என்ற ஓபிஎஸ் கருத்துக்கு டிடிவி தினகரன் வரவேற்பு துரோக சிந்தனை உள்ளவர்கள் திருந்தினால்தான் எண்ணம் ஈடேறும் என பேட்டி காங்கிரஸ் கட்சியின் புதிய தலைவர் யார் அசோக் கெக்லாட்டை சோனியா காந்தி தேர்வு செய்துள்ளதாக தகவல் விநாயகர் சதுர்த்தியை கொண்டாட தயாராகும் மக்கள் தர்மபுரியில் விதவிதமாக கலை வண்ணத்துடன் தயாராகும் சிலைகள் அடைக்கலம் விநாயகாவும் அடைக்கலம் என வேண்டுவோர்க்கு படைக்கலம் கணபதி அவன் அருள் மனம் அது கடலை போல பெருகிடும் கணபதி அவன் அருள் மனம் அது கடலை போல பெருகிடும் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவின் 56 ஆண்டுகால அரசியல் பயணம் குறித்த குறும்பட வெளியீட்டு விழாவில் பங்கேற்க வருமாறு தேமுதிக தலைவர் விஜயகாந்துக்கு துரை வைகோ நேரில் அழைப்பு முதலமைச்சர் பங்கேற்கும் நிகழ்ச்சிக்கு ஆட்களை ஏற்றி வருவதற்கு பள்ளி வாகனங்கள் பயன்படுத்தப்பட்டு வருவதாக புகார்
திமுகவின் கூட்டங்களுக்கு ஆர்ப்பிடிப்பு வேலை செய்வதுதான் பள்ளிக்கல்வித்துறையின் முதன்மை பணியா என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கேள்வி. கேரள மாநிலம் திருச்சூரில் கைவிடப்பட்ட கழிவுநீர் தொட்டிக்குள் தலைக்குப்புற கவிழ்ந்து யானை பலி. உணவு தேடி ஊருக்குள் வந்த காட்டு யானை உயிரிழந்ததால் கிராம மக்கள் சோகம். தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மாவட்டங்களில் இன்று கன முதல் மிக கனமழைக்கு வாய்ப்பு. டெல்டா உள்ளிட்ட பல மாவட்டங்களில் 4 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். சென்னையில் விடிய விடிய பெய்த மழையால் எழும்பூர் உட்புற சாலையில் தேங்கிய மழைநீர். ராஜரத்னம் விளையாட்டு அரங்கம் எதிரே தண்ணீர் தேங்குவது வாடிக்கையாகிவிட்டதால் மக்கள் அவதி. சிறுத்தை சிவா இயக்கத்தில் சூர்யா நடிக்கும் புதிய படத்தின் படப்பிடிப்பு தொடக்கம். தேவிஸ்ரீ பிரசாத் இசையில் சரித்திர காலகதை படமாக்கப்படுவதாக தகவல். சச்சின் டெண்டுல்கரின் மகளுடன் காதலா? இந்திய கிரிக்கெட் வீரர் சுப்மன் கில் விளக்கம். இந்தியன் 2 திரைப்படத்தில் விவேக்கிற்கு பதில் நடிக்கிறார் கோவை பாபு. விவேக் போலவே மேக்கப் போட்டு நடிக்க வைக்க இயக்குனர் சங்கர் திட்டம். புதிய அடையாளமாக உங்கள் காலை பொழுதின் புதிய அங்கமாக நியூஸ் தமிழ் செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்தே உங்கள் நியூஸ் தமிழோடு.